டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. அது வந்து டெஃபினட் தலைவரோட அதான் நாங்கள் பாட்ஷாக்கு அப்புறம் இந்த படம் வந்து செம்ம இம்பேக்ட் ஆகுமா. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் சும்மா இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, நல்லா விறுவிறுப்பாக இருந்தது. தமிழ்நா பாட்டு தானே, அதெல்லாம் ஒரு கிளிப்பான சாங் தான், அது நல்லா சூப்பராக இருந்தது. ரஜினிகாந்த் ஆஸ் யூஷுவல் மிஞ்ச முடியாது யாரும், அந்த செம்ம ஆக்டிங், அது பழசல். அந்த ஜெயலலிதா வருவார் பார்த்தீங்களா, 70 இயர்ஸ் சொல்லவே முடியாது, செம்ம ஆக்டிவாக இருக்கார் அவர். பாஷாக்கப்புறம் இது ஆமாம் செம்ம ஆக்டிவாக இருக்கார். அதெல்லாம் வந்து 70 இயர்ஸ் சொல்லவே முடியாது. அந்த ஜெயலலிதா வந்த சீன்லாம் ரொம்ப நல்லா, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லு தான், அவ்வளோ ரொம்ப இதாக சொல்ல முடியாது. பரவாயில்ல, மொத்தத்தில் படம் ஓகே, நல்லா இருக்கு சார், சூப்பர் சார். படத்தில் ஃபைட் சீன்ஸ் ஆ எல்லாம் நல்லா இருக்கு சார். ரஜினி எல்லாம் மாஸ்டர் சார். அந்த கபாலிக்கு அப்புறம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. கபாலிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிங்கன்னா செகண்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, எண்டு வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருக்கா. காமெடி இருக்குது, காமெடி நல்லா இருக்குது. யோகி இப்போ நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வாட்டி. புது கதையாக இருந்ததா இல்லை ஆல்ரெடி பார்த்து? இல்லை எல்லாமே பார்த்தது தான், பட் ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபே ஒரு தனி படம் மாதிரி இருந்தது, அதுதான் எனக்கு ரொம்ப ரசனை. அதுதான் அது கிளைமேக்ஸில் நல்லா பண்ணிட்டாங்க, அது நடுவில் கொஞ்சம் லைட்டாக போர் அடிச்சுது, பட் பரவாயில்ல நல்லா இருந்தது. லென்த்து ரொம்ப லென்த்தாக இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா படமும் இதே லென்த் தானே, அப்படிலாம் தெரியல எனக்கு. ஆ டெஃபினட்டாக ஈஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனு. இது வந்து எப்படின்னா நம்ம எக்ஸாக்ட் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா பாட்ஷாக்கு அப்புறம் தலைவருக்கு ஒரு செம்ம படம் அந்த அந்த மாதிரி. இவர் நெல்சனுக்கு தலைவருக்கு அது ஆஸ்யூஷுவல் வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நெல்சனுக்கு வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு கம்பேக்காக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்குது. தலைவரோட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. அந்த பாஷாக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் கண்டிப்பாக. ஆ அவர் வந்து யூஸ்வலாக அவர் ஸ்க்ரீனில் காமிச்சாவே நல்லா ஜோக் வரும் யூஸ்வலாக. அவர் வந்து அவரோட பர்ஃபாமன்ஸ் பர்ஃபெக்ட். அதுவும் அந்த டாப் ஹீரோஸோட காம்பினேஷன் பண்ணும்போது அவங்களோட டாமினேஷன் இல்லாமல் இவர் டாமினேட் பண்ணுறாரு. யோகி பாபுக்கிட்ட ஒரே ஸ்பெஷல் என்னென்னா, அவர் கூட விஜயே இருந்தாலும் இவரை தான் கவனிப்பாங்க. அவரோட டயலாக், அவரோட பேசுகிற ரியாக்ஷனை தான் கவனிப்பாங்க. அது ரொம்ப நல்லா, வயலன்ஸ் ரொம்ப அதிகம்தான், ஆனாலும் இப்போ இருக்கிற எல்லா படத்தையும் இதே தான் காமிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா அடிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தது தான், இதே சுற்றி வச்சு அடிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப வயலன்ஸ் வந்து அந்த இம்பாக்டை க்ரியேட் பண்ணுது. எப்போன்னா தலைவர் அந்த கன் வச்சு ஷூட் பண்ணுவார்ல, அந்த ட்ரிகர் வச்சு ஷூட் பண்ணுறார் கிளைமேக்ஸில், அது அப்படியே இதுக்கு முன்னாடி அவரும் ஒரு நல்ல தலைவர் தான், அவரும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணாத அந்த இம்பாக்டை அதே சீனை க்ரியேட் பண்ண மாதிரி, ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஓவரால் வந்து டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ், நல்லா பேர் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபேமிலியோடு பார்க்கலாம், சின்ன பசங்க மட்டும், ஆனால் இப்போது சின்ன பசங்க இதை விட நிறையவே பார்க்குறாங்க அந்த கேம்ஸ், வீடியோ கேம்ஸ், அது இதுலலாம். ஸோ பார்க்கும்போது